பொதுவாக நீர் சறுக்கு விளையாட்டு பல பேருக்கு ஒரு த்ரில்லிங்கும் ஒரு குதூகலத்தையும் கொடுக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்தா விளையாட ஆசைப்படுற யாருமே நீர் சறுக்கு விளையாட்டு பக்கத்திலே போக மாட்டாங்க. உலகின் 10 அதிபயங்கர நீர் சறுக்கு விளையாட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, 10வது இடத்துல பிரேசில்ல இருக்கிற இன்சானா நீர் சறுக்கு விளையாட்டு. 135 அடியில் நெட்டு குத்தா கட்டியிருக்காங்க. 105 கிலோமீட்டர் ஸ்பீடில் 135 அடி உயரத்தை 5 செகண்டில் கடந்துருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு. பல பேர் சறுக்கி வரும்போதே அழுதுகிட்டே வருவாங்களாம். இதை பார்த்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. பல சமயத்தில் பல பேர் இதில் மிக மோசமாக அடிபட்டிருக்காங்க. அப்படியும் லட்சக்கணக்கான பேர் வருஷம் முழுவதும் இந்த வாட்டர் ஸ்லைடில் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஒன்பதாவது பீதியை கலப்புற அக்வா லூப் ஸ்லைட். இது ஆஸ்திரேலியாவில் இருக்கு. இது ஒரு ஃப்ரீ ஃபால் ஸ்லைட். அப்படின்னா ஒரு டியூப்ல ஸ்லைட் பண்றவங்களை நிக்க வச்சு கீழே உள்ள கதவை திறந்துருவாங்க. அப்படியே 52 அடிக்கு நெட்டு குத்த நேரா விழுவாங்க. அதுவும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 2 செகண்ட்ல இதை கடந்து முடிச்சிருவாங்க. அதோட முடியல இந்த வாட்டர் ஸ்லைட். வேகமா வந்து வளவரை சுத்தி தண்ணியில வந்து உழணும். எல்லாத்தாலையும் இந்த வளவை கடந்துட முடியாது. அப்படி வரும்போது ஒரு பொண்ணு அந்த வளவுல மாட்டிக்கிட்டா. 4 அடி வெளியே எடுத்திருக்காங்க. அப்படியும் கிட்டத்தட்ட சாவின் விளிம்புக்கே போய் வந்திருக்கா. அந்த அப்புறம் அந்த வாட்டர் பார்க் மேல அவ கேஸ் போட்டு அந்த கேஸ்ல அவளுக்கு கிடைச்ச பணம் $400,000. அப்படியும் ஆஸ்திரேலியா நம்பர் 1 பார்க்காக தான் இருக்கு. உலகத்திலேயே 8வது பிஸியஸ்ட் பார்க்காகவும் இது இருக்கு. எட்டாவது வர்றது பிளாக் ஹோல் ஸ்லைட். இது அமெரிக்காவில் இருக்கு. பார்க்கும் போதே பீதியை கிளப்புற இந்த வாட்டர் ஸ்லைடு பல வளைவுகளை கொண்டது. மொத்தமா 23 செகண்ட்ல இந்த வளைவை சுத்தி கீழே வந்து உழணும். அப்படிதான் அமைச்சிருக்காங்க. ஒரு கருப்பு டியூப் மாதிரி தான் இதை அமைச்சிருக்கிறதுனால உள்ள சுத்தமா வெளிச்சமே இல்லை, ஒரே இருட்டா இருக்கும். அப்போ இந்த வேகத்துல அந்த இருட்டுல வலிக்கு வரும்போது ஒரு ஸ்பெஷல் பயம் வரும் பாருங்க. அதை சொல்ல முடியாது, அனுபவிச்சாதான் தெரியும். இதுலயும் ஒரு டீனேஜ் பையன் மாட்டிக்கிட்டு செம அடி வாங்கியிருக்கான். கோர்ட் கேஸ்ல அவனுக்கு கிடைச்சது $1.7 million. இது போக பல கேஸ் இந்த வாட்டர் ஸ்லைடு மேல இருக்கு. இப்ப சொல்லுங்க, இது பயங்கரமான வாட்டர் ஸ்லைடு தானே ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கதி கலங்குற வாட்டர் ஸ்லைட் கிளிப்ஸோ. இது கனடால இருக்கு. இதுவும் ஒரு டியூப் மாதிரியான வடிவத்தெல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த வாட்டர் ஸ்லைடு மேலயும் 20 மேல கேஸ் இருக்கு. சேஃப்டி இல்ல, சேஃப்டி எக்யூப்மெண்ட் இல்ல அப்படின்னு பல கேஸ் இதுல போட்டிருக்காங்க. அதுல 6 கேஸ் இந்த வாட்டர் பார்க் எதிராக இருந்ததுனால $5,00,000 ஃபைன் போட்டாங்க. அப்புறம் பல மேம்பாடுகளை செஞ்சு வெற்றிகரமா இதுவரை நடத்தி வர்றாங்க. ஆறாவது இருக்கிறது பார்த்தாலே வயிற்றுல புளியை கரைக்கிற வெட்டிகோ ஸ்லைட். இது ஸ்பெயின்ல இருக்கு. ஐரோப்பாவிலேயே மிக உயரமான வாட்டர் ஸ்லைட் இதுதான். இதோட உயரம் 110 அடி. 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 3 செகண்ட்ல மேல இருந்து கீழே வந்துருவாங்க. நீங்களே பாத்துக்கோங்க எவ்வளவு கிலோ புளிய வயிற்றுல கரைக்கும் அதுன்னு. இந்த வாட்டர் ஸ்லைட் விளையாடும் போது ஒரு ஆளுக்கு கடுமையா அடிபட்டது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல அதான் தலைப்பு செய்தியாகவும் வந்துச்சு.
அடுத்த அதி பயங்கர வாட்டர் ஸ்லைட் கெனன் பால், இது நியூ ஜெர்சில இருக்கு. இந்த வாட்டர் ஸ்லைடு பார்க்க அவ்வளவு பயங்கரமானதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த வாட்டர் ஸ்லைடோட கடைசியில 10 அடிக்கு பறந்து வந்து நீச்சல் குளத்துல விழணும் அப்படிதான் அமைச்சிருக்காங்க. அது எப்படின்னா பீரங்கியில இருந்து ஒரு குண்டு பறக்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால பல பேரோட கழுத்து காலு கையின்னு பல இடத்துல கடுமையாக அடி வாங்கியிருக்காங்க. அப்படியும் பல பேர் இதில் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க, அடிபட்டுட்டு தான் இருக்காங்க. அதனாலேயே இதுக்கு ஆக்சிடென்ட் பார்க்னு ஒரு பேரே வந்துடுச்சு. அடுத்தது பார்க்க போற ஸ்லைட் ஸ்கார்பியோன் டெயில், தேல் கொடுக்குன்னு அர்த்தம். அது எப்படி கொட்டுதுன்னு பார்ப்போம். அமெரிக்காவோட மிகப்பெரிய வாட்டர் பார்க்கான நேகோ வாட்டர் பார்க்ல தான் இது அமைஞ்சிருக்கு. இதோட உயரம் 55 அடி, சறுக்கி வர்றதுக்கு 70 டிகிரி நெட்டு குத்துக்கு வந்து 60 டிகிரி வளவுல போய் தலைகீழா வந்து உழணும், அப்படியே குடல் வாய்க்கு வந்துடும். மரல வைக்கிற அடுத்த வாட்டர் ஸ்லைட் டீப் பர்ஃபெக்ட், இது பஹாமாஸ் நாட்டில் இருக்கு. இந்த வாட்டர் ஸ்லைட் என்னமோ அழகாக தான் டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. உயரமும் ரொம்ப பெருசுலாம் இல்லை. கீழே உள்ள குளமும் சாதாரணமாக தான் இருக்கு. ஆனால் நடுவில் உள்ள ஒரு குளம் தான் மேட்ரு. அதுக்குள்ள பல 100 சுறாக்களை மிதக்க விட்டுருக்காங்க. ஸ்லைட் பண்ணிட்டு போகும்போதே பல சுறாக்கள் பக்கத்துலேயே வந்து நம்ம கிட்ட வந்து போக மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே நம்மளுக்கு அள்ளு விட்டுரும். அடுத்த பதைக்க வைக்கிற வாட்டர் ஸ்லைட் பிரேசில் நாட்டில் இருக்கிற கிளிமஞ்சாரோ வாட்டர் ஸ்லைட். இப்போதைக்கு இதுதான் உலகத்திலேயே மிக உயரமான வாட்டர் ஸ்லைடாக இருக்கு. 164 அடி உயரம் நெட்டு குத்துக்கு அமைச்சிருக்காங்க இதை. இது 2002 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் உலகத்தில் உயரமான ஒரு வாட்டர் ஸ்லைடாக இருக்கு. மேல உயரத்துல இருந்து பார்க்கும் போதே மூச்சு முட்டும். பல பேர் மேலே போயிட்டு செத்து செத்து விளையாடுற விளையாட்டு நான் வரலப்பான்னு ஓடிடுவாங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட வாட்டர் ஸ்லைடுன்னு. முதல் இடத்துல இருக்கிற அள்ளு விடுற வாட்டர் ஸ்லைட் விக்ரா, இது அமெரிக்காவில் இருக்கு. 168 அடி உயரத்தில் இந்த வாட்டர் ஸ்லைட் $3.6 மில்லியன் செலவு பண்ணி 2014 திறந்தாங்க. அப்போ இதுதான் உலகத்திலே உயரமான வாட்டர் ஸ்லைடாக இருந்துச்சு. செத்து செத்து விளையாடுறது இல்லை, இது உண்மையாகவே 2014 ஒரு 10 வயசு பையன் தலையில் அடிபட்டு இந்த வாட்டர் பார்க்கில் செத்து போயிட்டான். அதோட இந்த வாட்டர் ஸ்லைடோட ஓனரையும் கைது பண்ணிட்டாங்க, இந்த வாட்டர் ஸ்லைடையும் மூடிட்டாங்க. நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இந்த வாட்டர் ஸ்லைடு தான் வருது.